கர்நாடகாவில் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தக்காளியை திருடி தமிழ்நாட்டில் விற்பனை செய்த தம்பதியை போலீசார் கைது செய்துள்ளனர். நாடு முழுவதும் தக்காளியின் விலை உச்சத்தை எட்டியதில் இருந்தே தக்காளி திருட்டும் அதிகரித்துள்ளது. கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா மாவட்டம் ஹிரியூரைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் கடந்த 8ஆம் தேதி 2000 கிலோ தக்காளியை விற்பதற்காக கோலார் சந்தை நோக்கி கிளம்பினார். சரக்கு வாகனத்தை வழிமறித்த ஒரு கும்பல் தங்கள் வாகனத்தை மோதிவிட்டு சென்றதாக பொய்கூறி விவசாயி மற்றும் ஓட்டுநரை தாக்கியுள்ளது. மொபைல் போனில் ஆன்லைன் வாயிலாக பணம் பெற்றுக் கொண்ட கும்பல் சரக்கு வாகனத்தில் ஏறிச் சென்றதாக கூறப்படுகிறது. சிறிது தூரத்தில் விவசாயியை கீழே தள்ளிவிட்டு வாகனத்தை கடத்தி சென்ற அந்த கும்பல் வாணியம்பாடியில் தக்காளியை விற்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சரக்கு வாகனத்தை மீண்டும் பெங்களூரு அருகே விட்டுச் சென்ற கும்பலை போலீசார் தேடி வந்த நிலையில் அக்கும்பலைச் சேர்ந்த கணவன் மனைவி கைது செய்யப்பட்டுள்ளனர். எஞ்சிய 3 பேரை தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.